குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.2 ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் எ டவர். ஸோ ஒரு டவர் ஒன்று இருக்குது, ஒரு டவர் ட்ரா பண்ணிட்டேன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா கீழே இருந்து மேலே பார்க்கறதுன்னு அர்த்தம். ஓகே, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா கீழே இருந்து மேலே பார்க்குறாங்க. எங்கே பார்க்குறாங்களாம்? டாப் ஆஃப் த டவர், டாப் ஆஃப் த டவர், டவரோட மேலே பார்க்குறாங்க. ஓகே, ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். எங்கேருந்து டவரை பார்க்குறாங்களாம்? கிரவுண்டில் இருந்து டவருக்கு பார்க்குறாங்க. சி டவர், கிரவுண்ட் டு டவர், கிரவுண்டில் இருந்து டவரை பார்க்குறாங்களாம். ஸோ கீழே நான் கிரவுண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கிரவுண்டு இதுதான், கீழே கிரவுண்ட் இருக்குது தர. ஸோ கீழே இருந்து டவர் மேலே பார்க்குறாங்க. ஸோ இங்கே கிரவுண்டில் இருக்க பாயிண்ட்டு, திஸ் இஸ் கிரவுண்ட் அண்ட் திஸ் இஸ் வாட் டவர். கொஷனில் பாருங்கள், ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ஆங்கிள், ஆங்கிள் தான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம், டீட்டா. ஓகே, இங்கே என்ன நடக்குது? எலிவேஷனா கீழேருந்து மேலே பார்க்குறதா எலிவேஷன். எங்கே மேலே பார்க்குறாங்களாம்? டாப் ஆஃப் த டவர், டவரோட டாப்பை பார்க்குறாங்க. எங்கேருந்து டவரோட டாப்பை பார்க்குறாங்க? ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட்லேருந்து டவர். கிரவுண்டில் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட், கிரவுண்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஃப்ரம் த கிரவுண்ட், கிரவுண்டில் இருந்து டவர் மேலே பார்க்குறாங்க. ஓகே கிளியர். ஸோ டவர் வரைஞ்சிட்டேன். ஸோ இதுதான் கிரவுண்ட், கிரவுண்டில் ஒரு பாயிண்ட் பண்ணிட்டேன். ஓகே கிளியர். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து டவருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட்லேருந்து டவருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துறாங்க பாருங்கள், விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் எ டவர். டவரோட ஃபுட், ஃபுட்னா கீழே. ஓகே, அந்த கிரவுண்ட் வந்து டவரோட ஃபுட்லேருந்து 30 மீட்டர் அவே, 30 மீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ டவர்லேருந்து கிரவுண்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 30 மீட்டர். ஓகே, பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் விச் இஸ் அந்த கிரவுண்டு 30 மீட்டர் அவே, 30 மீட்டர் டவரை விட தள்ளி இருக்குது. ஸோ கிரவுண்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர் போட்டாச்சு. டவர் ஆஃப் த ஹைட் 10 root 3. ஸோ டவரோட ஹைட் என்னது? 10 root 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆங்கிள், ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகே சில்ட்ரன். ஸோ ஒரு கிரவுண்ட் இருக்குது, கிரவுண்டில் என்ன பாயிண்ட் அந்த கிரவுண்ட், கிரவுண்டில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம் நம்ம. அந்த பாயிண்ட்லேருந்து டவரோட டாப்பை பார்க்குறோம். பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கும் டவருக்கு இருக்கும் டிஸ்டன்ஸ் 30 மீட்டர். டவரோட ஹைட் வந்து 10 root 3. கிளியர். ஸோ இப்போ நம்ம என்ன போ, நம்மளுக்கு அட்ஜசன்ட் தெரியுது. அட்ஜசன்ட், ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட், அடிப்பக்கம் பேஸ் வந்து அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட்டோ அட்ஜசன்ட்டோ யூஸ் பண்ணுற ஃபார்முலா டேன் ஃபார்முலா. ஸோ டேன் தீட்டா எடுக்கிறேன். ஸோ அங்கே ஆங்கிள் என்னன்னு தெரியாது, நான் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன். டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது? 10 root 3 டிவைடட் பை அட்ஜசன்ட் என்னது? 30. கிளியர். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், 0 0 கேன்சல் பண்ணிடுறேன். அதர்வைஸ் 10 டேபிளில் 30 எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். ஸோ கீழே 3 வந்துடும். கிளியர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஆங்கிள் வேணும் இல்லையா? டேன் தீட்டாவில் இருக்க ஆங்கிள்ஸ்லாம் என்னது? டேன் 30 degree 1/√3, டேன் 45 வந்து 1, டேன் 60 degree வந்து √3. ஓகே கிளியர் சில்ட்ரன். ஸோ 30 degreenா √3 வந்து கீழே வருது, 45னா 1 தான், 60னா வெறும் √3 மட்டும்தான். ஸோ இந்த ஆன்சரில் பாருங்கள், √3/3 இருக்குது, √3 மேலே வருது இல்லையா. ஸோ டினாமினேட்டரில் வரா மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா கீழே √3 வந்தால் தான் நம்ம 30 degreenு அசியூம் பண்ணலாம். ஓகே, ஸோ கீழே வரணும்னா என்ன பண்ண போகிறேன், 3-ஐ வந்து எப்படி மாற்றி எழுத போகிறேன்னா √3 × √3 எழுத போகிறேன். ஓகே கிளியர். பிகாஸ் √3 √3 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? √3. 2 √3னா ஹோல் ஸ்கொயர் போடலாம். ஸ்கொயரை ரூட்டை கேன்சல் ஆகிட்டு அகெயின் உங்களுக்கு 3 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ 3-ஐ எப்படி எழுத போகிறேன் நான்? √3 × √3. பிகாஸ் √3 √3 சால்வ் பண்ணால் உங்களுக்கு அகெயின் 3 தான் கிடைக்க போகுது. ஸோ √3 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ √3 √3 ஒரு √3 கேன்சல் ஆகிடும். மேலே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1, கீழே என்ன இருக்குது? √3. ஸோ 1/√3 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 1/√3 வந்து 30 degreeயோட ஆங்கிள். ஓகே, ஸோ டேன் இங்கே மல்டிப்பில் இருக்கு இல்லையா, இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் டேன் இன்வர்ஸ், டேன் இன்வர்ஸ் மாற்றிக்கிறோம். ஏன்னா டேனில் தான் நம்ம ஆங்கிள் பார்க்க போகிறோம் அதுக்காக. ஓகேவா? ஸோ டேன் இன்வர்ஸ் 1/√3 எதில் இருக்குது? 30 degreeல தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூடு 30 degree. ஸோ இங்கே இருக்க ஆங்கிள் என்னது? 30 degree. கிளியர் சில்ட்ரன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் சம் பார்க்க போகிறோம்.
A road is flanked on either side by continuous rows of houses. ஸோ ஏ ரோட் இஸ் ஃப்ளாங்க்ட் ஆன் எய்தர் சைடு, ஒரு ரோடு போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரோடுக்கு எய்தர் சைடு ரெண்டு பக்கமும், அந்த ரோடோட ரெண்டு பக்கமும் என்ன இருக்காமல் ஹவுசஸ், கண்டினியூஸாக ஹவுஸ் போயிட்டுருக்கு வீடு. இப்போ பாருங்கள் இங்கே, ஸோ ரோடு மாதிரி இங்கே ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், நடுவில் ரோடு இருக்குது, ரோடு வந்து நீட்டாக போயிட்டுருக்கு, இல்லையா? ஸோ ரோடு வந்து போயிட்டுருக்கு, இப்படி 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 போயிட்டுருக்கு, ரோடு போயிட்டுருக்கு நீட்டாக. ஸோ அதில் ரெண்டு பக்கமும் என்ன போயிட்டுருக்கு, ஹவுஸ், லைனாக ஹவுஸ், வீடுங்க போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் லைனாக என்ன போயிட்டுருக்கு, வீடுங்கள்லாம் போயிட்டுருக்கு. இங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, அகெயின். ஸோ ரெண்டு பக்கமும் லைனாக வீடு இருக்குது, நடுவில் ரோடு போயிட்டுருக்கு. ஸோ ரோடு இஸ் ஃப்ளாங்க்ட் ஆன் எதர் சைட் பை கண்டினியூஸ் ரோஸ் ஆஃப் ஹவுசஸ் ஆஃப் ஹைட், ஹவுசஸ் ஆஃப் ஹைட்டு, ஹவுசஸ் ஆஃப் ஹைட் 4√3. ஸோ அந்த ஹவுசஸோட ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க, 4√3. இந்த வீடோட ஹைட் என்னது, 4√3. வீடோட ஹைட் வந்து 4√3. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வித் நோ ஸ்பேஸ் இன் பிட்வீன் தேம், பிட்வீனில் ஸ்பேஸ் இல்லை, ஏ பெடஸ்ட்ரியன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் ஆஃப் த ரோடு. ஸோ நடுவில் ஒரு பெடஸ்ட்ரியன் இருக்குது, ரோடுக்கு நடுவில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெடஸ்ட்ரியன் இருக்குது சொல்லியிருக்காங்க. மீடியன் ஆஃப் த ரோடு, ஸோ பெடஸ்ட்ரியன் எங்கே இருக்கான், மீடியன் ரோடோட நடுவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மீடியன்னா மிட், மிட் பாயிண்ட், மிடில். ஓகே, ரோடோட நடுவில், மிடில்ல பெடஸ்ட்ரியன் இருக்கு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஃபேஸிங் எ ரோ ஹவுசஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த பெடஸ்ட்ரியன் டு டாப் ஆஃப் த ஹவுஸ். பெடஸ்ட்ரியன்லேருந்து என்ன பார்க்குறாங்களா, டாப் ஆஃப் த ஹவுஸை பார்க்குறாங்களா, பிகாஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இல்லையா, எலிவேஷனாக கீழேருந்து மேலே பார்க்குறோம். கீழேனா எங்கே நிற்கிறாங்க, பெடஸ்ட்ரியன்லேருந்து, பெடஸ்ட்ரியன் டு டாப் ஆஃப் த ஹவுஸ். இந்த நடுவில் இருக்க பெடஸ்ட்ரியனில் நின்றுட்டு இங்கேருந்து ஹவுஸோட மேலே பார்க்குறாங்க. பார்த்தா அதோட ஆங்கிள் என்னது, 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி போட்டாச்சு. ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோடு, ரோடோட வித் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க, அகலம். ஸோ இந்த ஹவுஸ்லேருந்து இந்த ஹவுஸுக்கு நடுவில் ரோடு போகுது இல்லையா, ஸோ நடுவில் ரோடோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. கிளியர்? ஸோ இதில் ஸ்பெஷல் என்னென்னா, மிடில் சொல்லிட்டாங்க, பெடஸ்ட்ரியல் வந்து மிடில் இருக்குது, ரோடோட நடுவில் இருக்குது. அப்படின்னா ரெண்டு சைடும் என்னவாக இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸாக, இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர்னா இந்த பக்கமும், சாரி இந்த பக்கம் 5 மீட்டர்னா இந்த பக்கமும் 5 மீட்டர் தான் இருக்கும், ஆமாம் இல்லையா? ஸோ மிடில்னால் என்ன அர்த்தம், ஒரு லைனை ஈக்குவலாக டிவைட் பண்ணுறது தான் மிடில். இப்போ பாருங்கள், ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், இப்போ இது 10 மீட்டர் இருக்குது, மிட் பாயிண்ட் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த லைனை ஈக்குவலாக டிவைட் பண்ணணும், இந்த பக்கமும் 5 மீட்டர், இந்த பக்கமும் 5 மீட்டர், அதுதான் மிட் பாயிண்ட், மீடியன், மிடில் அப்படின்னு சொல்லுவோம், ஆமாம் இல்லையா? ஸோ அப்போ இந்த பக்கம் எக்ஸ்னா இந்த பக்கமும் நேம் எக்ஸ் தான் வைக்கிறேன். இன்னும் ரெண்டு பக்கமும் ஒரே மெஷர்மெண்ட் தான் இருக்க போகுது, ஏன்னா அந்த பெடஸ்ட்ரியன் மிடில் மிட் பாயிண்ட்டில் இருக்குது நடுவில், அப்போ ரெண்டு பக்கமும் ஒரே மெஷர்மெண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த சைடும் எக்ஸ், இந்த சைடும் எக்ஸ். ஓகே கிளியர்? ஸோ இங்கேருந்து எலிவேஷன் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயும் நீங்கள் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேண்டாம்னா விட்டுடலாம். ஸோ இங்கேயும் லைன் வேண்டாம், நமக்கு ஒரு பக்கம் கண்டுபிடிச்சாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தாலும் என்னது, இந்த வீட்டை பார்த்தாலும் எலிவேஷன் தான், அப்போ இங்கேயும் 30 டிகிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஏதாவது ரெண்டு சைடு எடுத்துக்கிட்டு, ஏதாவது ஒரு சைடு எடுத்துட்டால் போதும். ஸோ ஏ பாயிண்ட்டோ, இங்கே பி பாயிண்ட்டோ, சி பாயிண்ட்டோ, டி பாயிண்ட்டோ, இந்த பெடஸ்ட்ரியன் இருக்கிறத பின்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ் எக்ஸ்னு வச்சுருக்கேன், ஹைட் 4√3. கிளியர்? இப்போ டேன், இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம், டேன் 30 டிகிரி, ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட் ஃபார்முலா. ஆப்போசிட் என்னது, ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்குது 4√3. ஸோ 4√3 டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட் என்னது தான் தெரியாது நம்மளுக்கு, வித்து, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். டேன் 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. ஓகே, ஸோ இது இங்கே, இது இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன், எக்ஸ் கூட 1 மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் தான். ஸோ √3, 4√3 இங்கே மல்டிபிளில் எழுதியாச்சு. கிளியர்? √3 √3 ரெண்டு தடவை இருக்கு இல்லையா, அதனால ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுடுறேன். நெக்ஸ்ட் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் 3 வரும், 4 3s ஆர் என்னது 12. ஸோ எக்ஸோட வேல்யூ 12 கிடச்சிச்சு. ஸோ இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் பிளஸ் எக்ஸ், ரெண்டு எக்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வித் என்ன கிடச்சிரும், பாதி வித் கிடச்சிச்சு, ஃபுல் வித் வேணும் இல்லையா. ஸோ வித் ஆஃப் த ரோடு எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ 12 + 12, இந்த சைடு 12னா இந்த சைடும் எனது 12 மீட்டர் தான். ஸோ 12 + 12 இஸ் வாட், 24 மீட்டர். ஸோ அந்த ரோடோட வித் 24 மீட்டர். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.